Hi friends, welcome back to Vijay Rocks. இருக்கிறதுலயே ஈஸியஸ்ட் ஹை இன்கம் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்கில்ஸ் நீங்க எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு கம்பெனியில போய் தான் வேலை செஞ்சு நீங்க வந்து சம்பாதிக்கணும்னு கிடையாது, நீங்களே உங்களுக்கான வேலையை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஐ மீன் லைக் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் காலகட்டத்தில் வந்து ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா உங்ககிட்ட ஒரு ஹை இன்கம் ஸ்கில் மட்டும் இருந்தா போதும், நீங்க வந்து ஈஸியா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அப்ப 10,000 × 365 போட்டா 36,65,000 ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பீங்க. யா, பட் இட்ஸ் நாட் கன் பி ஈஸி. பட் ஆல்ரெடி வந்து நான் இப்ப சொல்ல போற ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்றவங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கிற ஈஸியஸ்ட் ஹை இன்கம் ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடிங். ஸோ கோடிங்னா வந்து நிறைய பேர் வந்து தெரிச்சு ஓடுவாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஒன் ஆஃப் த பர்சன் தான். ஸோ கோடிங்னா நீங்கள் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸுமே நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் பைத்தான், ஜாவா இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ணாலே வந்து போதும். ஸோ இது நீங்கள் கற்றுக்கிறதுக்காக இந்த காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் இல்லைனா ஸ்கூலில் இருக்கிற கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் கிட்ட போய் நீங்கள் டவுட்டு கேட்டால் கற்றுக்கணும்னு கிடையாது. இல்லைனா வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த ப்ரைவேட்டாக வந்து சொல்லி தருவாங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம், அவங்க கிட்டையும் நீங்கள் போய் வந்து கற்றுக்கணும்னு கிடையாது. ஸோ இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் வந்து இருக்கு, இல்லைனா யூடியூப் சேனல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கோடிங் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது நீங்க ஒரு 6 மாசம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க வந்து உட்கார்ந்து கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து டோட்டலா மாஸ்டர் பண்ணிடலாம். ஸோ மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து சேஃப் ஜோன்ல வந்து இருந்துருவீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஒருத்தர் ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து ஹைலி அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு கோடிங்காவது வந்து கத்துக்கோங்க. லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கிற ஈஸியஸ்ட் ஹை இன்கம் ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்சைட் டிசைனிங். ஸோ இந்த வெப்சைட் டிசைனிங் வந்து இந்த கோடிங் மாதிரி கத்துக்கிறதுக்கு 6 மாசம் இல்லைனா 1 வருஷம் கூட ஆகாது. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு 3 மாசம் ஃப்ரீ டைம் இருந்தாலே போதும். நீங்கள் அந்த 3 மாசம் ஃப்ரீ டைம்ல ஒரு ஹை ஃபோக்கஸோட உட்காந்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த 3 மாசத்துல டோட்டலாக இந்த வெப்சைட் டிசைனிங் வந்து மாஸ்டர் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட் டிசைனிங்கை மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெப்சைட் டிசைனிங்க்கு ஃப்ரீலான்சிங்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா ஈஸியாக நீங்கள் ஒரு நாளைக்கு 2,000 to 3,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து கேட்பீங்க, நான் வெப்சைட் டிசைனிங் கற்றுக்கிட்டேன், நான் எப்படி அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கு. ஸோ பட் ஆனால் அவங்களோட அவங்க வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நம்பி மட்டுமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்க அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீயாக வாடகைக்கு தான் வந்து எடுத்திருக்காங்க. எப்போ வேணாலும் ஏதோ ஒரு ரீசன்காக அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து டெர்மினேட் பண்ணப்படலாம். ஏன்னா அவங்க கிட்ட வந்து அவங்க அக்கௌண்ட் மேல ஹை கண்ட்ரோல் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அவங்களுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வெப்சைட் வேணும், அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெப்சைட்டுக்கு வந்து டைரக்ட் பண்றது. ஸோ அப்போ வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா 90% ஆஃப் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு வந்து வெப்சைட் டிசைன் பண்ண வந்து தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்போ வந்து அவங்க வெப்சைட் டிசைனர் யாராச்சியே வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பெஸ்ட் வெப்சைட் டிசைனிங் டிசைனர் வந்து ஃப்ரீலான்சிங் மூலமாக ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு வந்து நினச்சி பாருங்க. ஸோ கரெக்டாக அவங்க வந்து வெப்சைட் டிசைனிங்க வந்து ஃபிவரில் தேடிட்டு இருக்கும்போது உங்கள் அக்கௌண்ட் வந்து கண்ணில் சிக்குது, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் டிசைனர் அப்படின்னா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்றாங்க. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணி எனக்கு ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்றதா வந்து சார்ஜ், நீங்கள் வந்து 10,000 ரூபா சொன்னாலும் 1,00,000 ரூபா சொன்னாலும் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துதான் ஆகணும். ஸோ நீங்களும் வந்து வெப்சைட் செஞ்சு தந்துதான் ஆகணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்சைட் வந்து டிசைன் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் மெயின் வே தான், இந்த மாதிரி பல வழி இருக்கு நீங்கள் வெப்சைட் டிசைனிங் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு. நம்ம லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கிற ஈஸியஸ்ட் ஹை இன்கம் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங், இந்த பிட்காயின் எத்தேரியம்ல அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, நான் அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட், இந்த கிரிப்டோ மார்க்கெட், இதை ரெண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் ட்ரேடிங்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்டிங் ட்ரேடிங் ரெண்டுமே கற்றுக்கணும்னா டோட்டலாக 3 அனாலிசிஸ் இருக்கு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், பிஹேவியர் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லலாம் வந்து சக்சீட் ஆயிருக்கு, எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கு, அந்த கம்பெனியோட ஓனர் யார், அதை பற்றியெல்லாம் வந்து பார்ப்பீங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பிஹேவியல் அனாலிசிஸ் உங்களை மாதிரி
3-day ஒர்க்ஷாப்புக்கு வந்து 30,000-10,000 வரைக்கும் கேட்பாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. தமிழில் வந்து தமிழ்ஷான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு கிரிப்டோ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ஒரு 6 months நீங்கள் வந்து கற்றுக்கிட்டாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு நாளைக்கு 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். யா 30,000 ஒரு நாளைக்கு. ஸோ யூ கேன் சக்சீட் பட் இட்ஸ் நாட் கன் பி ஈஸி, வெரி டிஃபிகல்ட். ஸோ ட்ரேடிங் இஸ் த ஈஸியஸ்ட் ஹை இன்கம் ஸ்கில் டு லேர்ன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண நினைச்சேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடைவது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராச்சும் வந்து ஸோ காசே இல்லாமல் டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அவங்களும் வந்து ஓ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டா நம்மளும் வந்து காசு சம்பாதிக்கலாமான்னு சொல்லி சீரியஸாக இந்த ஏதோ ஒரு ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கிறதுல வந்து அவங்க டீப்பாக வந்து இறங்குவாங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ கேன் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் அஸ் வெல். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அதாவது நம்ம சேனலை பார்க்குற 92% ஆஃப் த வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் டோட்டலி ஃபார் ஃப்ரீ. யூ கேன் அன்சப்ஸ்கிரைப் எனி டைம். ஸோ யா பை ஃபார் நவ், சப்ஸ்கிரைப் அஸ் வெல்.